ஹலோ கைஸ் உங்க டூன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரி சேனல் நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து வால் எக்ஸ் லவர் சொல்லிட்டு பாத்தீங்க ஒரு அனிமே இருக்குது அந்த அனிமே பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒண்ணு பாத்தீங்க வந்து பெரிய அனிமேல கிடையாது ஈஸியா பாத்தீங்க வந்து ஷார்ட்டா முடிற மாதிரி தான் இருக்குது 12 எபிசோட் தான் பாத்தீங்க வந்து கொடுத்திருக்காங்க பன்னெண்டு எபிசோட் மேல பார்த்தாலே நமக்கு பாத்தீங்க வந்து அவ்வளவு வந்து இன்ட்ரஸ்ட் இருக்காது என்னடா இவ்வளவு எபிசோட்ஸ் இருக்கு நம்ம எப்படி கவர் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கவே இல்ல நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு பதிமூணு இருக்கிற மாதிரி அனிமெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து சஜெஸ்ட் பண்ணாரு அந்த தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கேட்டு இருந்தாரு அஃப்கோர்ஸ் எல்லா தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் மங்கா அட்ஷன் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அனிமே வந்து வந்திருக்குது டூ தௌசண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அப்புறமா இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது வந்து லாஸ்ட் இயர் வந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்துருக்காங்க இந்த அனிமேவை அணிமேவை லவ் வால் எக்ஸ் லவ்வர்னு சொல்லுவாங்க வால்கேரி எக்ஸ் லவ்னு சொல்லுவாங்க இந்த நாஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு மெத்தாலஜி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து தயாரிச்சிருக்காங்க இதோட ஜான பாத்தீங்கன்னா ஆக்சன் ஃபேன்டசி ஹெரம் ஹெரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் இருக்கணும் கன்ஃபார்மா சிக்ஸ்டின் பர்சா இருங்க அட்லீஸ்ட் பாக்கிறதுக்கு டேரக்ட் பை டக்காஷி நவயா ரிட்டர்ன் பை டச்ஷி இது ஒரு கதை எப்படி ஆரம்பிதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர் வந்து அவர் பேர் வந்துசு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் வந்து ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குமா ரொம்பவே வந்து பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால் வந்து இவனை பார்த்து நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் பக்கத்துலேயே கூட போக மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து பயமாக நிறைய பேரெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டான் அதனால் பார்த்திங்கன்னா அந்த அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவனோட எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவன் தனியாக இருக்கிறதான் வந்து ரொம்ப விரும்புவான் தனியாக இருந்து நல்லா படிக்கணும் அதான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஏம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பெருசாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு அந்த தோற்றமே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவனை பார்த்து அவன் தோற்றமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது முகமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயமூறுத்திற மாதிரி இருக்குது திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு டீமன் மாதிரி மாறிவிடுவானா அந்த மாதிரி சொல்கிறாங்க சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டீமன் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தோணும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அவனை டீமன் டீமன் சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்குது இவனோட டீமென்ட் ஃபேஸை பார்த்துட்டு ஜெனல் வழியாக குதிச்சமெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வராரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆடின் தான் வந்து தோற்றம் அளிக்கிறாரு ஆடன் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கேன் இடத்துல வந்து இருக்கிறாரு ஆஸ்கேட்னா வந்து கடவுள் எல்லாமே இருப்பாங்க அந்த இடத்துல அது பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்கேட் சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடென்ற வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வந்து வருது தோற்றம்னா வந்து அவர் ஃபேஸே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காட்டில் அவர் பார்த்தீங்கன்னா ஒளி மாதிரி தான் வந்து தோற்றம் அடிக்கிறாரு கடவுள் பார்த்தீங்கன்னா வந்து டக்குமா கிட்ட சொல்றாரு இந்த உலகத்தை நீதான் காப்பாற்றியாகணும் இந்த உலகம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த உலகத்தில் வந்து திடீர் திடீர்னு வந்து டீமன்ஸ்லாம் வந்து வருவாங்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதனால் வந்து நிறைய மக்கள் வந்து தொந்தரவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த சம்பவம்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்தில் டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய உருவத்தோட பாத்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கடவுள் எல்லாம் பண்ணுறாரு அவங்க ஒன்பது பொண்ணுங்களை வந்து பூமிக்கு அனுப்புறாரு அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து ஒன்பது வேல்கரிஸ் மெயின் கேரட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களும் சொல்லலாம் கடவுள் சொல்ற இந்த ஒன்பது பெண்கள் தான் வந்து நீ இந்த பூமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த ஒன்பது பெண்களோட அன்பு வெளிப்படுத்தினா மட்டும் தான் வந்து காப்பாற்ற முடியும் இவங்க எல்லாருமே வந்து கல்யாணம் ஆவது பெண்கள் இவங்ககிட்ட தான் வந்து நீ அன்பு வெளிப்படுத்தணும் அப்போ தான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து அழித்து சொல்கிறாரு டக்குமா பார்த்திங்கன்னா வந்து படிக்கிற வேலைலாம் வந்து நிறைய இருக்குது இந்த வேலையில் இது வேறே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறான் இந்த மாதிரி எப்போ டீமன் உலகத்துக்கு வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவன் அன்பை வெளிப்படுத்துவான் அந்த ஒன்பது பெண்களோட அந்த லவோவோட உணர்ச்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேள்கறி வந்து பெருசாக வந்து மாறிடுது பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து உருமாட்டத்தை எடுத்துடுறாங்க உருமாட்டத்தை மாற்றத்தை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டீமனை வந்து சும்மா தும்சம் பண்ணிடுறாங்க இது தான் வச்சு இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது இந்த நிலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து வேற எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லை இப்போ வரைக்கும் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பாண்டே பிஷன் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா மாதிரியாக வந்து அடிக்கிட்டாங்க அதில் வந்து பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து வால் எக்ஸில் சொல்லிட்டு போடுங்க இங்கிலீஷ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வருது சரி ஃபேன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தால் சரி நான் ஃபேன்ஸ் உங்களை எடுத்துக்கிறேன் ஆரி கொத்த மக்களே